இந்த ஆண்டு கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலை ஏறிய 6 பேர் வெவ்வேறு காரணங்களால் பயணத்தை தொடர முடியாமல் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. கோவை மாவட்டம் போலவாம்பட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட பூண்டியில் வெள்ளியங்கிரி மலைத்தொடர் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் தொடங்கி மே மாதம் வரை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். கோடை காலத்திற்கு பிறகு மலையில் பனி அதிகமாக இருக்கும் என்பதால் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. வெள்ளியங்கிரியில் 7 மலைகள் உள்ளன. மொத்த பயண தூரம் 6 கிலோமீட்டர். கரடுமுரடான பாறைகள் மற்றும் செங்குத்தான மலைப்பாதைகளை கடந்து வெள்ளியங்கிரி மலை உச்சியை அடையலாம். 7 மலைகளில் 7வது மலைதான் மிக கடினமான பயணத்தை கொண்டது. கடந்த சில ஆண்டுகளாக பக்தர்கள் மட்டுமில்லாமல் மலையேற்றம் ட்ரெக்கிங் செல்ல விரும்புபவர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் வந்து செல்வதாக கூறுகின்றனர். வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் வனத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. மலைக்கு செல்பவர்கள் நெகிழி மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து செல்ல அனுமதியில்லை. வனத்துறை அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மலை ஏறுபவர்களை பரிசோதித்த பிறகே மேலே அனுப்புகின்றனர். இந்நிலையில் நடப்பாண்டில் இதுவரை மலை ஏறியவர்கள் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 2/3/2023 அன்று திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 60 வயதான முருகன், 4/3/2023 அன்று சென்னையைச் சேர்ந்த 44 வயதான கதிரவன், 3/30/2023 அன்று புதுச்சேரியைச் சேர்ந்த 52 வயதான ரமேஷ் என்பவர், 4/5/2023 அன்று கோவையைச் சேர்ந்த 47 வயதான ஏகமூர்த்தி, 5/5/2023 அன்று கரூரைச் சேர்ந்த குமார் என்பவர், 6/5/2023 அன்று கோவையைச் சேர்ந்த 39 வயதான லோகேஷ் என்பவரும் மலைகள் ஏறும்போது உயிர்ந்ததாக தெரிகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆண்டுதான் அதிக அளவிலான இறப்புகள் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக மலையேறும் 35 வயதிற்கு குறைவானவர்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படாது. 40 வயது அடைந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இவ்வளவு கடினமான பயணத்தை மேற்கொள்ளும் போது இரத்த அழுத்தம் அதிகமாகும். சர்க்கரை அளவு சீராக இல்லாதவர்கள் மலையேறும் போது அதிக அளவில் சர்க்கரை குறையும். அப்போது அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. சிறிய அளவிலான மாரடைப்பு ஏற்படும். மலைப்பகுதியில் அவசர உதவி அல்லது உடனடி சிகிச்சை வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்காது என்பதால் மலை ஏறுபவர்கள் சுய பாதுகாப்புடன் செல்வது அவசியம்.